வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முடி உதிர்வை தடுத்து கருமையாக வளர இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் எண்ணெய்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கரிசலாங்கண்ணி இலை. கரிசலாங்கண்ணி இலையை அரைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி தேங்காய் எண்ணெயை காய வைத்து அதில் போட்டு வடிகட்டி அந்த எண்ணெயை தலைமுடிக்கி தடவி வந்தால் முடி உதிர்வது நீங்கும், முடியும் கருமையாக வளரும். மருதோன்றிப்பூ. மருதோன்றிப்பூவை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வந்தால் உடல் உஷ்ணம் குறையும், தீராத தலைவலி குணமாவதுடன் முடியும் நன்றாக வளரும். நெல்லிக்காய். நெல்லிக்காயை வெயிலில் காய வைத்து பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தடவி வர அல்லது தலையில் ஊறியதும் குளித்தால் முடி செழித்து வளரும், முடியும் உதிராது, இளநரையும் சிறிது சிறிதாக மறையும். கடுக்காய்த்தூள். கடுக்காய்த்தூளை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து அந்த எண்ணெயை தலைக்கு தடவி வர செம்பட்டை முடி 40 நாட்களில் கருமையாக மாறும். சிறிய வெங்காயத்தை சிறிது கல்லுப்புடன் தலையில் புழுவெட்டு ஏற்பட்ட இடத்தில் அழுத்தி தேய்த்து வர அந்த இடத்தில் முடிகள் முளைக்கும். ஊமத்தை பிஞ்சு. ஊமத்தை பிஞ்சு காயை நன்கு அரைத்து தலையில் புழுவெட்டு ஏற்பட்ட இடத்தில் பூசி வர அந்த இடத்தில் முடிகள் முளைக்கும். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.